வணக்கம். அம்மாவின் தண்டல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு கோதுமை நூடுல்ஸ் தாங்க. நான் கோதுமை கொழுக்கட்டை பண்ணிவிட்டு மிச்சம் மாவு வச்சுருந்தேன். குழந்தைங்களுக்கு நூடுல்ஸ் கேட்டாங்க, அதுக்காக அதை பாருங்கள். நூடுல்ஸை வந்து மோதகத்து மேக்கரில் அதை பாருங்கள், நல்லா தனித்தனியாக வரும். அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதோட அளவு வந்து நம்ம கொழுக்கட்டைக்கு செஞ்சேன் அதே அளவு தான். நான் கொஞ்சம் பெரிய ஜல்லடையில் போட்டு நான் பிழிஞ்சிருக்கேன். அப்புறம் பட்டாணி, கேரட்டு, தனி மிளகாய்த்தூள், கொடமிளகாய், காலிஃப்ளவர், தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டு. அப்புறம் சாசு வாங்க, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது நீங்கள் தேவைப்பட்டால் மசாலா எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எதுவும் மசாலா சேர்க்கல, வெறும் இஞ்சி பூண்டு விழுது பூண்டை தான் நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா வெந்து வரட்டும், நம்ம பார்ப்போம். ஏற்கனவே வேக வச்ச பட்டாணி தான், நீங்கள் வதக்கியும் சேர்க்கலாம். நான் வேக வச்சு தான் எடுத்துருக்கேன், ஈஸியாக வேலை முடியணும்னு. இதில் பொடியாக நறுக்கிய பூண்டையும் சேர்த்துக்கோங்க. பூண்டு ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் கால் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன், அதனால் கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஏற்கனவே காய் வதங்கினதால் ரொம்ப நேரம் வதங்க வேணாம். காலிஃப்ளவர் பொடியாக தான் நறுக்கியிருக்கேன், காலிஃப்ளவரை நான் வேக வச்சு சேர்க்கலை. இப்போது இதில் தனி மிளகாய்த்தூள், தக்காளி, அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்து தேவையான தண்ணி அதில் சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான நீங்கள் எடுத்திருக்க இதுக்கு ஏற்ற மாதிரி நூடுல்ஸ், கோதுமை நூடுல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். நான் மிளகா பொடி எல்லாமே சேர்த்துட்டேன், தனித்தூள். கொதிக்கட்டும் பார்ப்போம். இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சா கோதுமையை சேர்த்துக்கலாம், கோதுமை நூடுல்ஸாக சேர்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் மெல்லிசாக கூட நீங்கள் வந்து, அதாவது ஓரளவு கடையில் கிடைக்கிற மேகி அந்த மாதிரி கம்பெனி நூடுல்ஸ் மாதிரியே நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் மெல்லிசு ஜல்லடையை சேர்த்திங்கன்னா இது இன்னும் உங்களுக்கு வந்து இன்னும் மெல்லிசாக கிடைக்கும். இது எனக்கு வந்து இந்த ஜல்லடை இருந்ததால் நான் இதில் சேர்த்துருக்கேன், இதில் பிழிஞ்சிருக்கேன். இது வேகட்டும், ரொம்ப கிளறி கொடுத்தோன்னா உடஞ்சிரும். இப்போது கால் ஸ்பூன் தயிர், விருப்பப்பட்ட நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு, கோதுமை நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை விட இன்னும் மெல்லிசாக நீங்கள் ஜல்லடையில் போட்டோ நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். எனக்கு அந்த ஜல்லடை இல்லாதால் நான் இதில் பிழிஞ்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.